ஹாய் ஹலோ லோனர்ஸ், இந்த வீடியோவில் நாசிசம் அந்த ரைஸ் ஆஃப் ஹிட்லர் லெசனோட கண்டினியூஷனை பற்றி பார்க்கலாம். த இயர்ஸ் ஆஃப் டெப்ரெஷன். போன வீடியோவில் ஜெர்மனி வந்து ஒரு ஹைப்பர் இன்ஃப்ளேஷன்லாம் மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஹைப்பர் இன்ஃப்ளேஷன்னா அந்த பணத்தோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக குறைஞ்சிரும், பொருட்களோட விலையோட அந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகிடும். இந்த மாதிரியான ஒரு சூழலில் சிக்கிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள காப்பாற்றுறதுக்காக அமெரிக்கன்ஸ் இன்டர்வைன் ஆகிருப்பாங்க. டாஸ் பிளான் மூலயமா அவங்கள காப்பாற்றிருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது தி இயர்ஸ் ஆஃப் டெப்ரெஷன். ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் 1924லேருந்து 1928 வரைக்கும் ஒரு ஸ்டெபிலிட்டியை அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. அது வந்து அமெரிக்கன்ஸ் ஹெல்ப் பண்ணதுனால தான். ஜெர்மனியோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை அவங்களோட இண்டஸ்ட்ரியல் ரெக்கவரி கம்ப்ளீட்டாக எதை பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா ஷார்ட் டேர்ம் லோன்ஸை பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. அந்த ஷார்ட் டேர்ம் லோன் லார்ஜ்லே எங்கிருந்து தான் வந்துச்சுன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவிலேருந்து தான் வந்துருந்துச்சு. இப்படி அவங்கள்ட்டருந்து லோன் வர வரைக்கும் இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஒரு கட்டத்தில் அமெரிக்காவே என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு பொருளாதார சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. அவங்க எப்போ அந்த பொருளாதார சிக்கலில் மாட்டிக்கிறாங்கன்னா வால் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச் கிராஷ் ஆனதுக்கப்புறம். அது எந்த வருஷம்னா 1929. அந்த 1929 வால் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச் எதனால் கிராஷ் ஆகுது அப்படின்னா, முதல் நம்ம வால் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச்னா என்னென்னு பார்த்தலாம். வால் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச்னா என்னென்னா உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிக்கஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் வால் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச். அது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் லொக்கேட் ஆகிருக்கு. அது வந்து கிராஷ் ஆயிடுது. அது எதனால் கிராஷ் ஆகுதுன்னா அதில் ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாமே ப்ரைஸஸ் வந்து ஃபாலோ ஆகிறதை பார்த்து, அது வீழ்ச்சி அடைகிறத பார்த்து பயந்து அந்த ஷேர்ஸ் எல்லாமே விற்கிறதுக்கான தீவிரமான முயற்சிகள் எடுக்கிறாங்க. அப்படி 24th October ஒரே நாளில் 13 மில்லியன் ஷேர்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா விற்றுறாங்க. இந்த ஒரு பிரச்சனையினால தான் என்ன ஆகுதுன்னா கிரேட் எக்கனாமிக் டெப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார மந்த சூழ்நிலை ஸ்டார்ட் ஆகுது. இதில் எதுக்காக அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து பயந்து விற்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்போ என்ன ஆகும்னா எல்லா கண்ட்ரிஸும் வாரில் மட்டும்தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இன்வால்வ் ஆகியிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணிருக்க மாட்டாங்கன்னா அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த டைம்ல அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் அதிகமாக பண்ண நாடுகள் வந்து என்னன்னா கனடா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா இவங்க தான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி யார் பண்ணியிருந்தாங்கன்னா ஈஸ்டர்ன் யூரோப் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வார்னால இவங்க எல்லாருமே என்னன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே வாரில் இன்வால்வ் ஆனதுனால அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணலை. இப்போ வார் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஈஸ்டர்ன் யூரோப்பும் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன்லாம் நிறையா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் பண்ணதுனால கனடாவும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அமெரிக்காவும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஆஸ்திரேலியாவும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஈஸ்டர்ன் யூரோப்பும் வந்ததுனால ப்ரொடக்ஷன் அதிகமாகிடுச்சு, வாங்குறதுக்கு ஆளே இல்லை. இதனால் அக்ரிகல்ச்சர் ப்ரைஸஸ்லாம் பயங்கரமாக என்ன ஆகுதுன்னா குறைய ஆரம்பிக்குது. குறைய ஆரம்பித்ததுனால அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்த அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பயந்து ஷேர்ஸ் எல்லாம் விற்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ குறிப்பாக வெளிநாடுகள்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் பயந்துட்டு ஷேர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா விற்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தான் அந்த வால் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச் வந்து என்னாச்சுன்னா கிராஷ் ஆக ஆரம்பிக்குது. இப்படி கிராஷ் ஆனதுனால அடுத்த 3 வருஷத்துக்கு 1929லேருந்து 1932 அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட நேஷனல் இன்கமே அப்படியே பாதியாக குறைஞ்சிருது. ஃபேக்ட்ரிஸ்லாம் ஷட் டவுன் ஆகுது. இப்போ ஃபேக்ட்ரி ஷட் டவுன் ஆனால் நீங்கள் நினச்சி பாருங்கள், அதில் வந்து பொருட்கள் வந்து உற்பத்தி ஆகிறது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேக்ட்ரிஸை நம்பி நிறையா தொழிலாளர்கள் இருப்பாங்க, அவங்களோட வாழ்வாதாரங்கள்லாம் பாதிக்கப்பட ஆரம்பிக்கும். வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுற அந்த பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆயிரும். இப்படி சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வஸ்ட்டாக மாற ஆரம்பிக்குது. ஃபார்மர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பாதிக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தான் யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்கனாமிக் டிப்ரெஷன் ஸ்டார்ட் ஆகுது. இப்படி யூஎஸை நம்பியிருந்த ஜெர்மனியில் அதோட இம்பாக்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாகவே இருக்கும். எப்படின்னா இப்போ ஜெர்மனி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷார்ட் டேர்ம் லோன்ஸை பற்றி தான் அவங்க டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த ஷார்ட் டேர்ம் லோன்ஸ்லாம் வரவே இல்லை. இப்போ சுச்சுவேஷன் வந்து என்னாச்சுன்னா ரொம்ப வஸ்ட்டாக மாற ஆரம்பிச்சிருச்சு. 1932 ஜெர்மனியோட ப்ரொடக்ஷன் வந்து எவ்வளோ சதவீதம் குறைஞ்சிருதுன்னா 40% குறைஞ்சிருது. அதை வந்து எதோட கம்பேர் பண்ணும்போதுனா 1929 கம்பேர் பண்ணும்போது 40% 1932 குறைஞ்சிது. ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் அந்த மென்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரீட்ஸில் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. என்னதுன்னா எங்கேயாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்கன்னா அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட கழுத்தில் பிளகாட்ஸ் மாட்டியிருக்காங்க. அதில் பிளகாட்ல என்ன எழுதியிருக்காங்கன்னா வில்லிங் டு டூ எனி ஒர்க், எந்த வேலை கொடுத்தாலும் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே நான் பிளகாடை மாட்டிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. யூத்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறுமன ஸ்ட்ரீட்ஸ் கார்னர்ஸில் உட்காந்துருக்கிறது இல்லை கார்ட்ஸ் விளாண்டுக்கிட்டு இருக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்காங்க. இப்படி ஜாப்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக டிசப்பியர் ஆனதுனால இளைஞர்கள்லாம் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்லாம் இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் துயரங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனாக இருக்க ஆரம்பிக்குது. இப்படி மக்கள் மத்தியில் ஜெர்மன் மக்கள் மத்தியில் ஒரு பய உணர்வு கிரியேட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த துயரம், இந்த எக்கனாமிக் கிரைசிஸ், இந்த துயரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த பிரச்சனை குறிப்பாக யாருக்கிட்ட அதிகமாக இருக்குன்னா மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த சேலரிக்கு எம்ப்ளாய்க்கு போகிறவங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
பென்ஷனர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இந்த க்ரைசிஸ்னால் பாதிக்கப்பட்டாங்க. இதை உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்று சொல்லணும்னா, இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்களே, ஒரு ஐஃபோனே வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அதோட ப்ரைஸ் வந்து ஒரு 60,000-70,000 இருக்குதுன்னு வச்சுங்க. அதை உங்கள் வீட்டில் பேரண்ட்ஸை கேட்டால் வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, சரி உங்கள் பேரண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய பாக்கெட் மணியை எப்படியாவது சேர்த்து வச்சு ஒரு ஃபோன் வாங்கிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, டெய்லி ஒரு சில அமௌண்ட் வந்து நீங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டே வரீங்க. அப்போதைக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது படத்துக்கு தியேட்டர்ஸ்க்கு போவாங்க, ஆனால் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்கன்னா போக மாட்றீங்க, போனால் செலவாயிரும் அப்படின்னு போக மாட்றீங்க. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் போவாங்க, சாப்பிட்றதுக்கு போவாங்க, அப்பையும் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்கன்னா போக மாட்றீங்க. இப்போ ஷாப்பிங் மால்ஸ் போகிறாங்க, அங்கே போனால் செலவாகும் அப்படின்னு போகாமல் நீங்கள் இந்த பணத்தை வந்து சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் பேரண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய பாக்கெட் மணியை சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கீங்க. இந்த சூழ்நிலையில் நீங்கள் பணத்தை வந்து ஓரளவுக்கு சேர்த்துட்டீங்க, அந்த மொபைல் ஃபோன் வாங்குற அளவுக்கு சேர்க்குற சூழ்நிலையில் என்ன ஆகுதுன்னா, திடீர்னு பேப்பர் கரன்சி வந்து அதிகமாக பிரிண்ட் ஆயிடுது, நிறையா பிரிண்ட் பண்ணிடுறாங்க. பிரிண்ட் பண்ணதுனால அந்த கரன்சியோட வேல்யூ குறைஞ்சிருதுன்னு வச்சுங்களேன், பயங்கரமாக குறைஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும் நீங்கள் நினச்சி பாருங்கள். நீங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச அந்த பணம் வந்து என்னன்னா வேல்யூ இல்லாமல் போயிடும். இப்போது 60,000 மொபைல் வந்து திடீர்னு வந்து ஒரு 3 லட்சம் 4 லட்சம் அப்படின்னாங்கன்னா அந்த நீங்கள் நினச்சி பாருங்கள், அந்த வேல்யூவே இல்லாமல் போயிடுது, பொருட்களுக்கு வந்து வேல்யூ அதிகமாகிடுது. இதே சூழ்நிலை தான் யார் ஃபேஸ் பண்ணாங்கன்னா ஜெர்மன் பீப்புள்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க. குறிப்பாக இந்த பென்ஷனர்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதோட வேல்யூ வந்து கம்ப்ளீட்டாக குறைஞ்சிருச்சு. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் பிஸ்னஸ் மென்ஸு இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டு அவங்களோட பிஸ்னஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வேலை இல்லாமல் ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டுருச்சு. இவங்க எல்லாமே இந்த செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ரோ லிட்டரனைசேஷன் அவர் நினைச்சு என்ன பண்றாங்கன்னா பயப்படுறாங்க. ப்ரோ லிட்டரனைசேஷன்னா இப்போ இந்த ஒர்க்கிங் கிளாஸோட பீப்புள்ஸோட நிலமை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரூவைஸ் ஆகிறதான், இம்ப்ரூவேஷனாக அந்த நிலமை வந்து ரொம்ப போரா மாறுறது தான் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ளோரிட்டனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நினச்சி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பயப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒர்க்கர்ஸோட அவங்களோட ரேங்க்ஸ் வந்து குறையுது, இன்னும் சுச்சுவேஷன் வந்து ரொம்ப ஒர்ஸ்ட் ஆகுது, அன்எம்ப்ளாய்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகுது. இப்படி ஜெர்மனியில் அந்த வேலை இல்லாமல் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களோட எண்ணிக்கை மட்டும் வேலை இல்லாமல் இருக்கிறது வந்து 6 மில்லியன் அதை தொட ஆரம்பிச்சிச்சு. 6 மில்லியன் மக்கள் வந்து வேலை இல்லாமல் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் யார் மட்டும்தான் தப்பிச்சாங்க அப்படின்னா, ஒன்லி ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் குட் கீப் தேர் ஹெட்ஸ் அபோவ் தி வாட்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்னன்னா, இப்போ யாரெல்லாம் ஆர்கனைஸ்டாக ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த கிரைசிஸ்லேருந்து தப்பிக்க முடிஞ்சிச்சு, மீதி இருக்கிறவங்க எல்லாமே பாதிக்கப்பட்டாங்க. ஈவன் பிக் பிஸ்னஸ் கூட வந்து என்ன ஆனிச்சுன்னா கிரைசிஸ் ஆனிச்சு, ஃபார்மர்ஸ்லாம் பயங்கரமாக வேர்ஸ்ட் ஹிட் ஆனாங்க. ஈவன் உமன்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. உமன்ஸுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்களோட குழந்தைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியாத அளவுக்கு இந்த சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேர்ஸ்ட்டாக மாறிடுச்சு. இந்த சூழ்நிலையில் வெய்மர் ரிப்பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டாக ஃபார்ம் ஆயிருந்தால் கூட பொலிட்டிக்கலாக வெய்மர் ரிப்பப்ளிக் என்ன இருந்துச்சுன்னா ரொம்ப வீக்காக இருந்துச்சு, ஃப்ரெஜைலாக இருந்துச்சு. அதுக்கு காரணம் வந்து என்னென்னா, அந்த வெய்மர் ரிப்பப்ளிக்கோட கான்ஸ்டியூஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கான்ஸ்டியூஷன்லேயே இன்ஹரண்ட் டிஃபெக்ட்ஸ் இருக்குது, அதுக்குள்ளாரே நிறையா டிஃபெக்ட்ஸ் இருக்கிறது தான் காரணம். அதனால் என்ன ஆச்சுன்னா, அது அன்ஸ்டேபிளாக இருந்தது மட்டும் இல்லாமல் டிக்டேட்டர்ஷிப்பில் வல்னரபுளாக அஃபெக்ட் ஆகிற அளவுக்கு அது வந்து என்னவாக இருந்துச்சுன்னா வீக்காக இருந்துச்சு. இப்படி வெய்மர் ரிப்பப்ளிக்கில் இருந்த டிஃபெக்ட்ஸ் வந்து என்னென்னா, ஒன்று வந்து கொலிஷன் கவர்மெண்ட்டுக்கான காரணம், ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மட்டுமே மெஜாரிட்டியாக கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாதனால அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா கூட்டாட்சி வச்சுக்கிட்டாங்க. கூட்டாட்சி தான் என்ன சொல்லுவாங்கன்னா கொலிஷன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ரீசன்னா, இன்னொரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 48 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டிஃபெக்ட். அந்த ஆர்டிகல் 48ல என்ன பண்ணலான்னா, பிரசிடென்ட்டுக்கு பவர் இருக்குது. என்ன பவர்னா, அவங்க வந்து எமர்ஜென்சியாக டிக்ளேர் பண்ணலாம், எமர்ஜென்சிலாம் அவசர நிலை பிரகடனத்தை என்ன பண்ணலாம்னா டிக்ளேர் பண்ணலாம். அது மூலயமா சிவிக் ரைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை எல்லாமே சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. இப்போ குடிமக்களுக்கு சாதாரணமாக உரிமைகள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ரூல் பை டிகிரி, ரூல் பை டிகிரினா என்னன்னா, ஒரு கட்டளை கொடுக்குறாங்கன்னா அந்த கட்டளை மூலமா என்ன பண்ணுறதுன்னா ரூல் பண்ணுறது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண மக்களோட உரிமைகளை பாதிக்கிற மாதிரி இருந்துச்சு. இது வந்து ஆர்டிகல் 48. இந்த ஆர்டிகல் 48 ஒரு பிரச்சனை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் வந்து ஸ்டேபிளாக இல்லாத ஒரு ரீசன், வெய்மர் அந்த ரிப்பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம், ஒரு 239 நாளில் 20 தடவை என்ன பண்ணுறாங்கன்னா கேபினெட்டை மாற்றி மாற்றி அமைக்கிறாங்க. ஸோ கேபினெட்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்படி கண்டினியூஸாக கேபினெட்டை சேஞ்ச் பண்ணுறதுனால கவர்மெண்ட் வந்து ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு சூழ்நிலை இருக்குது. இதெல்லாம் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் மேலேயே வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் ஒரு சூழ்நிலை என்ன ஆகுதுன்னா கிரியேட் ஆயிருது. ஓகே, இதோட இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் இந்த லெசனோட கண்டினியூஷன் பற்றி பார்க்கலாம். பாய், சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.